நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெலுங்கானாவில் சிறிசெல்லாம் என்ற மாவட்டம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் வங்கி ஊழியராக பணியாற்றி வருபவர் தான் திவ்யா. திவ்யாவிற்கு வீட்டு பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வரும் 8 நாட்களிலேயே திருமணம் நடைபெற தேதியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் யாருமே எதிர்பாராத விதமாக திவ்யா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதாவது திவ்யா பள்ளியில் படித்த காலகட்டத்திலேயே 8 வகுப்பு முதல் வெங்கடேஷ் என்பவர் அவரை காதலித்து வந்துள்ளார். அதே போல தன்னை காதலிக்குமாறும் திவ்யாவையும் வெங்கடேஷ் வற்புறுத்தியும் வந்திருக்கிறார். காதலை ஏற்றுக்கொள்ளாத திவ்யா வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ஆகையால் திவ்யாவிற்கு அவரது பெற்றோர்கள் திருமணம் நிச்சயித்து உள்ளனர். இதனை அறிந்த வெங்கடேஷ் திவ்யாவை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆகையால் வீட்டில் அவரது பெற்றோர்கள் இல்லாத நேரம் பார்த்து நுழைந்திருக்கிறார். பின்னர் மறைத்து வைத்திருந்த கத்தியை பயன்படுத்தி திவ்யாவின் கழுத்தில் மட்டுமே 7 முறை குத்தி கொலை செய்திருக்கிறார். சிக்கிய திவ்யா இரத்த வெள்ளத்தில் மிதந்த பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தும் இருக்கிறார். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் திவ்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் வெங்கடேஷன் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து வெங்கடேஷ் தலைமறைவாகி இருந்தார். ஆகையால் அவரை தேடும் பணியிலும் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தான் வெங்கடேஷ் பெற்றோரை போலீசார் விசாரணை செய்தனர். விசாரணை போது திவ்யாவும் வெங்கடேஷும் ஒருவரை ஒருவர் காதலித்தனர் என்றும், கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இருவருக்கும் திருமணம் செய்து கொண்டனர் எனவும் கூறியுள்ளனர். இவர்களுக்கு நடைபெற்ற ரகசிய திருமணத்திற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது. இவர்கள் வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திவ்யாவின் வீட்டில் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் வெங்கடேஷின் பெற்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் திவ்யா வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வதை அறிந்து கொண்ட வெங்கடேஷ் தான் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அவரது பெற்றோர்களும் கூறியுள்ளனர். இருப்பினும் இந்த கொலைக்கான உண்மை காரணங்கள் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் உண்டாக்கியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.